வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய சர்வநாசம் செய்யக்கூடிய சம்கார பிரயோக மந்திரத்தை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்தழித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது சத்ரு என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த சத்ருவாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத எந்த சத்ருவாக இருந்தாலும் சர்வ சத்ருக்களையும் சர்வ எதிரிகளையும் நாசம் செய்யக்கூடிய மாரணம் செய்யக்கூடிய ஒரு முறையை தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணப்பிருக்கிறோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் வட்ட கிழகிழுப்பை செடிக்கு சாப நிவர்த்தி மந்திரமும் பிராணப்பிரதிஷ்ட மந்திரமும் செய்து கன்னி நூல் என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாழியின் நாரினால் செய்யப்பட்ட நூலினால் காப்பு கட்டி பிறகு நாம் அதற்கு அவல் கடலை பொங்கல் போன்றவற்றை வைத்து படைத்து தூவதீபம் கொடுத்து பொங்கலிட்டு பிறகு அந்த வேரினை இரும்பு ஆயுதங்கள் கொண்டு எடுக்காமல் நம் கட்டையால் ஏதாவது ஒரு ஆயுதமாக செய்து அந்த வேர் அறுபடாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நாம் சனிக்கிழமை மாலையே சென்று அந்த இடத்தில் நன்றாக சுத்தம் செய்து நல்ல நீரை நிரம்ப ஊற்றி வைத்து வந்துவிட்டால் பிறகு நாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்று எடுக்கும் பொழுது நமக்கு அந்த ஆணி வேரானது அறுபடாமல் முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஆக இவ்வாறாக பூஜை செய்து பொங்கலிட்டு ராஜகனி பலி கொடுத்த பிறகு நாம் அந்த வேரை ஆணிவர் அறுபடாமல் எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வைத்து பூஜை அறையில் நாம் பூஜை செய்ய வேண்டும். அதாவது பஞ்சாட்சர மந்திரத்தை ஓத வேண்டும். அதாவது மாரண பஞ்சாட்சர மந்திரம். நம்முடைய எதிரி யாரோ அந்த எதிரியை மானசீகமாக நாம் மனதில் சங்கல்பித்து கொண்டு அவருக்கு என்ன நேர வேண்டுமோ மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள் நேர வேண்டும் என்று மனதால் தியானித்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் மரணம் நிகழ்வதற்கு நாம் வேண்டுதல் கூடாது. மரணத்திற்கு ஒப்பான ஒரு சில கண்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றே நாம் மனதில் தியானிப்பதே சிறந்தது. ஆகவே இந்த மாரண மந்திரத்தை நாம் 10 நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு 1008 உரு வீதம் 10 நாட்கள் 10000 உரு ஏற்ற வேண்டும். அதாவது மாரண மந்திரமான ஓம் சிவய நம சவ்வும் ஸ்ரீயும் அறிவோம் சுவாகா, ஓம் சிவய நம சவ்வும் ஸ்ரீயும் அறிவோம் சுவாகா, ஓம் சிவய நம சவ்வும் ஸ்ரீயும் அறிவோம் சுவாகா என்று தினமும் 1008 உரு வீதம் 10 நாட்கள் தொடர்ந்து 10000 உருக்களை ஏற்றி பிறகு இந்த வேரினை கொண்டு சென்று சாத்தான் கோயிலில் சாத்தானுடைய கையிலில் காப்பு போன்று அந்த கையில் நாம் எதிரி யாரோ அந்த எதிரிக்கு என்ன நேர வேண்டுமோ அந்த மனதில் நாம் தியானித்து கொண்டு அந்த சாத்தானுடைய கையில் கட்டிவிட்டு வந்துவிட வேண்டும். இவ்வாறு செய்தால் நமக்கு எவ்வித எதிரியாக இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரி துன்பப்பட்டு துயரப்பட்டு நம்மளுடைய வம்புக்கோ சண்டை சச்சரவுகளுக்கோ வராமல் விலகி சென்று விடுவான். ஆகவே மிக அற்புதமான முறை, இந்த முறையை செய்து பயனடைந்து வாழ்வில் எல்லா வளம் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.